இப்போ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து பால் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, பாலில் வந்து அடல்ட்ரேஷன் வந்து நிறைய பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கலக்கிறது வந்து தண்ணி கலப்பாங்க, சோப் பவுடர் கலப்பாங்க, யூரியா கலப்பாங்க, ஃபார்முலின் கலப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய இதில் வந்து கலந்துட்டு வருவாங்க. அதை வந்து நம்ம வந்து எளிமையான முறையில் வந்து இப்போ தண்ணி கலந்துருக்கு அப்படின்றத வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றுமே வேணால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக் போர்டோ ஒரு ஒரு ஸ்டைல்ஸோ வேறு ஏதோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில்வர் பிளேட், நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சில்வர் பிளேட் கூட போதும். அந்த பிளேட் எடுத்துக்கங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பால் பாருங்கள், இந்த பாலை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பால் எடுத்து சும்மா ஜஸ்ட் இப்படி இன்க்ளைண்ட்டாக வச்சுட்டு ஒரு பொட்டு மட்டும் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் விடுங்க போதும். இப்படியே விட்டோம்னா இந்த இது வந்து அப்படியே தடம் மாதிரி வரும். அதே பாருங்க, இது வந்து இன்னொரு பால். இது பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடம் வந்து இருக்கும் கண்டிப்பாக, இந்த பாலோட அடர்த்தினால டென்சிட்டினால மெதுவாக வரும். இது பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும், இந்த தடம் வந்து அவ்வளோக்கு தெரியாது, ஸ்பீடாகவும் வரும். இதே வந்து நம்ம பிளேட்டில் கூட, நம்ம சாதாரண ஒரு சாப்பிட்ற பிளேட்டில் கூட இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்க்குறப்போ இதில் வந்து கலப்படம்லாம் தெரியும். ஒன்று இதே இதில் வந்து மெயினாக, இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாலில் வந்து நிறையா வந்து இது போடுவாங்க, பவுடர், அதாவது சோப் பவுடர் போடுவாங்க. அந்த சோப் பவுடர் பார்த்திங்கன்னா இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லை பாத்திரம் ரெண்டு எடுத்துகிட்டு ரெண்டையுமே நல்லாவே நல்லா அப்படி கலக்கணும். நல்லா ஆற்றுருவோன்னா, நம்ம ஆற்றுற மாதிரி ஆற்றுனோம்னா அதில் நல்லா நுர வரும். நார்மலாக வந்து பாலில் பார்த்தோம்னா நுர வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நுரைகள்லாம் அப்படியே நேராக இதாகிடும், அமுங்கிடும். ஆனால் அந்த பவுடர் இருக்கிற பால் பார்த்திங்கன்னா அந்த வெசல் ஃபுல்லாகவே அந்த பால் நுரை வந்து மேலே அப்படியே ஃபுல்லாக இருக்கும், குறையவே குறையாது. ஸோ நீங்கள் நம்ம டீ கடையிலலாம் நீங்கள் போகிறப்போ நீங்கள் ஏதாவது இந்த பால் குண்டா வச்சு அவங்க பால் காய்ச்சிட்ருப்பாங்க, அந்த டீ கடையில் பால் குண்டாவில் மேலே வந்து நல்லா பஃபியாக உங்களுக்கு வந்து அந்த நுரை இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாவே கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நம்ம வந்து டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நம்ம பால் காஃபி போட்டு அந்த பால் கொடுத்துட்டு அது மேலே அந்த நுரையை எடுத்து போட்டு மேலே அப்படியே ஃபோமியாக அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக பவுடர் தான் அது, அதனால் நமக்கு உடலுக்கு வந்து கண்டிப்பாக தீங்கு வரும். ஸோ அது சாப்பிட்ட உடனே பார்த்தோன்னா டயரியா வரும், வயிற்று வலி வரும், குழந்தை வந்து மோஷன் போகிறதுக்கெல்லாம் அழுகும். ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பாலில் வரும். ஸோ ஃபார்முலைன்னு இந்த கலந்துருப்பாங்க, அது வந்து நம்ம லேம் டெஸ்ட் மூலிமா தான் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ சீக்கிரத்துலேயும் கண்டுபிடிக்காது. யூரியாவும் அதேமாதிரி தான், நம்ம இது லேபில் வச்சு பண்ணுறது தான் அது பெட்டர். இது வந்து சிம்பிள், நம்ம ஊரில் வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை. நம்ம இதில் மெயினாக கலக்கிறது வந்து ஒன்லி தண்ணி அண்டு வாஷிங் பவுடர், இந்த மாதிரி இது தான் நம்ம இதுக்கு கலப்படம் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், இது மாதிரி இப்போ இந்த பாலில் பார்த்திங்கன்னா இந்த பாலில் ஒன்றுமே வேண்டாம், இந்த மாதிரி பாத்திரங்களில் இருக்க கூட இப்படி இப்படி ஆட்டி பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து அந்த வெசல் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா இந்த பால் திக்னஸ் அப்படியே இருக்கும். அதே பாருங்கள், இந்த தண்ணி பாலில் பாருங்கள், ஒரு டீ கிளாஸில் வாங்கி குடிச்சு பாருங்கள் பாருங்கள், இதில் எதுவுமே தெரியாது. அந்த தண்ணியில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதை எதுவுமே வந்து பாலே ஒட்டாது. அதை வச்சே நமக்கு கணக்கலாம். டீ கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி பால் தான் கொடுப்போம், இதே வெறும் தண்ணியில் தான் கொஞ்சோண்டு பால் கலந்து அவருங்கெல்லாம் கொடுப்பாங்க. சில கடைகளில் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க, அதனால் மக்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்தது பால். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா பால் குடித்து பாருங்க, இதிலே கலப்படம். அடுத்தது வந்து நம்ம ஆசையாக குடிக்கிறது ஒன்று, நம்ம வீட்டில் டீ குடிப்போம் அல்லது வந்து நிறையா வந்து காஃபி குடிப்போம். ஸோ அந்த டீ தூள்லையும் நிறைய வந்து கலப்படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்க டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு துகள்கள், இரும்பு மேக்னெட் வச்சோம்னா அந்த இரும்பு துகள்கள் வரும் இல்லைங்களா, அந்த இரும்பு துகள்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கக்கூடிய டீ வந்து தரமான டீயா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து டீ இலைகளை பறிக்கப்பட்டு அது நல்லா காய வச்சு சுருக்க பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம கொடுப்பாங்க. அந்த கொடுக்குறப்போ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டீ தூள் பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ரெண்டு டீ தூள் இருக்குது. இதில் இந்த ரெண்டு டீ தூளில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியாது. ஸ்மெல் வைஸ்லேயும் பார்த்தோம்னா அது வந்து டீ வந்து அதே டீ ஸ்மெல் தான் வரும். அதை அந்த ஒரு கொஞ்சோண்டு எடுத்து இந்த டிஷ்யூவில் கொஞ்சோண்டு உங்களுக்கு போடுறேன்.
ஸோ ஒன்றுமே வேண்டாம், இந்த டீ தூளில் நான் வந்து கொஞ்சோண்டு சும்மா வாட்டர் மட்டும் விடலாம். நம்ம இது வந்து வீட்டில் கூட நம்ம இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உடனே இதில் பாருங்கள் ஃபுல்லாக கலர் அப்படியே வந்து இறங்கிடும். இதே தண்ணி வந்து இதில் போடுறேன். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வந்து ஒரிஜினல் டீ தூளில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கலரும் வராது. இது நல்லா கொதித்த உடனே தான் அந்த கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் டீயோட லீஃப்லேருந்து. பட் நான் இதில் எதுவுமே நான் பண்ணலை. அது பாருங்கள் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த கலரிங் வந்து வெளியே வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டை கலந்துருக்காங்க, இதில் வந்து கலரிங் கலந்துருக்காங்க. அதனால் நம்ம டீ கடையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்து போட்ட உடனேயே யாரெல்லாம் எந்த டீயெல்லாம் வந்து எப்படி கலர் வருதோ அந்த டீ வந்து இட் இஸ் அன் அடல்ட்ரேட்டட் டீ, அதாவது கலப்படமான டீ. அந்த மாதிரி டீ குடிக்க வேணாம். அந்த மாதிரி குடித்த உடனே பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல், வயிற்றெரிச்சல், வயிற்று வலி, தூக்கம் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், நர்வஸ்னஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நாள்பட இந்த கலராட இருக்கக்கூடிய டீயை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள், புற்றுநோய்க்கு 100% இதெல்லாம் வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி டீ தூள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டீ தூள் எடுத்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா, கலர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் மட்டும் பார்த்துருங்க. அது ஒரு தடவை பார்த்தா போதும், டெய்லியெலாம் பார்க்கணும்னா ஒரு தடவை பார்த்துங்க. ஒரு பிராண்டு நம்ம வாங்குவோம், நம்ம வீட்டில் ஒரே பிராண்டு தான் மேக்ஸிமம் வாங்குவோம். அப்படி வாங்குறப்ப அந்த பிராண்டை நீங்களே செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனா பாருங்கள், இல்லைன்னா பிராண்டை மாற்றிட்டு போயிடுங்க. அடுத்தது பார்த்தோன்னா டீக்கு அடுத்தது பார்த்தோன்னா காஃபி. காஃபி பவுடர்லேயும் மிக்சிங் நிறையா பண்ணுறாங்க. அது எப்படி காஃபியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதேமாரி கலரிங்கும் பண்ணலாம். அடுத்தது வந்து அதில் வந்து நிறைய வந்து காஃபி வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு காஃபி கொட்டைகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே அதில் கலக்கக்கூடியது வந்து சிக்கரி. சிக்கரி வந்து நிறையா கலப்பாங்க. சிக்கரி இஸ் வெரி சீப்பு, அதேமாரி காஃபி மாதிரியே இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காஃபி பவுடர் தான், ரெண்டுமே காஃபி பவுடர் வாசம் தான் அடிக்குது. அதனால் இதில் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஃபி தூள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு இது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒன்றும் வேண்டாம், இப்படி தண்ணியில் மட்டும் ஜஸ்ட் அப்படி போட்டுடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், தண்ணியில் மட்டும் போடுங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணுனா போதும், ஒன்றுமே வேணாம். இதில் நான் எதுவுமே நான் ஸ்டிர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இதில் வந்து சிக்கரி இந்த பார்ட்டில் வந்து இது வந்து அடல்ட்ரேட்டட், இது வந்து அடல்ட்ரேட்டட், இது வந்து ஒரிஜினல் பாருங்கள். மேலே மதந்துகிட்டே இருக்குது, எந்த கலருமே வரல. இந்த கலர் பாருங்கள், அப்படி எவ்வளோ கலர் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது ஃபுல் ஆஃப் சிக்கரி, இதில் சிக்கரி நிறைய கலந்துருக்காங்க. சிக்கரி சாப்பிட்டாலும் அதே ப்ராப்ளம் தான் வரும். காலையில் எழுந்திரிச்சோன்னா வயிறு உபசம், அப்படி ஃபுல் ஆஃப் டைட்னஸ் இருக்கும். ஸோ வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், மோஷன் சில டைமில் ரொம்ப கட்டியாக போகும். அது மாதிரி பல இது உபயோகங்கள் நிறையா உண்டு பண்ணும். ஸோ அதனால் இது பாருங்கள் ரெண்டு இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சிக்கரி கலந்தது. ஸோ காஃபிலேயும் வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் நம்ம இது மாதிரி பண்ணுறதை வந்து. ஓகே, அடுத்து நம்ம வீட்டில் வந்து நிறைய தேன் வாங்குவோம். தேன்கள்லாம் நிறையா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவோம், அதில் நிறையா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடும். ஸோ தேன் வந்து எப்படி ஒரிஜினல் தேனா அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு தேன் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். இதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு அவ்வளோ தெரியவும் தெரியாது, அப்படி தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட்டாக இதே பீக்கரில் அப்படி சும்மா தண்ணி தான் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியில் அப்படியே வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் தேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விதத்துலையுமே தண்ணியில் வந்து கலங்காது, ஏதாவது அதாவது அதில் வந்து மிக்சிங்கே ஆகாது. அதே வந்து ஒரு கலப்பட தேன் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா கலப்பட தேன் பாருங்கள் அப்படி போட்ட உடனே தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதில் வந்து டிஸ்பஸ் ஆகிடும், நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் கீழே வந்து இருக்காது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு காமிச்சிட்றேன், இங்கே பாருங்கள் தேன் வந்து அது அடியில் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். இது வந்து தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் டிசால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து கலப்படமான ஒரு தேன், இது வந்து ஒரிஜினல் தேன். இது பார்த்திங்கன்னா அடியில் வந்து அது அப்படியே இந்த அப்படியே இருக்கும், வேறு தண்ணியோடு மிக்ஸே ஆகாது. அடுத்தது நம்ம வீட்டில் பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணுவோம். அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மஞ்சள் இருக்குது, இதில் ரெண்டு வகையான மஞ்சள். ஸோ நம்ம மஞ்சள் வந்து வாங்குவோம் வீட்டுக்கு, இது வந்து ஃபுல் மஞ்சள் வராளி மஞ்சள் அப்படின்னு. இதில் பார்த்தோம்னா இதில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, ஆக்சுவலாக எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஒன்று வேணால் இதேமாரி தான் தண்ணி தான், வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சளை ரெண்டுமே அதில் உள்ளுக்கார போட்டுடுங்க. கொஞ்சம் ஒன்று போட்டுட்டிங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினீங்கனாவே தெரியும் இதில் இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கற ஆரம்பிச்சிடும், இது அப்படியே இருக்கும். இது மஞ்சள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இருந்ததுன்னா போதும், இது அந்த தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக மஞ்சளாகிடும். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சளாகிடும். நீங்கள் எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போயே மாற ஆரம்பிச்சிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு நினைத்துல. கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து மேலே வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறப்போ அதில் பார்த்தா மஞ்சள் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து அது வந்து மஞ்சள் வந்து ரொம்ப இந்த மஞ்சளாக இருக்கும், முத்தின மஞ்சளாக இருக்காது, ரொம்ப பிஞ்சு மஞ்சளாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் இல்லாமல் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். அதனால் மஞ்சள் வாங்குறச்சே பார்த்து வாங்குங்க. இது இப்போ உங்களுக்கு நல்லா இப்போ மஞ்சள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் வாங்குறச்ச மஞ்சள் வந்து பார்த்து வாங்குங்க. ஒரு பீஸ் எடுத்து தண்ணியில் மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும், அது உங்களுக்கு இதாகிடும். ஓகே, அடுத்து இதே இப்போ மஞ்சள், இதே வந்து மஞ்சள் தூள் பொடி கூட அதேமாதிரி தான் பண்ணுவோம். அதேமாதிரி டெஸ்ட் பண்ணி கூட நம்ம கூட நம்ம எப்படி மஞ்சளில் எப்படி கலப்படம் பண்ணுறாங்க. மஞ்சள்லேயும் இந்த டை யூஸ் பண்ணுவாங்க, அது இந்த நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டை தான் அவங்க இருக்கும், அந்த டை தான் அவங்க நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதேமாரி ஒன்றும் கிடையாது, இதேமாரி தண்ணி தான், இதே தண்ணி தான் அதேமாரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொண்டு எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் பவுடர் மட்டும் இதில் போடுறேன். ஸோ இந்த மஞ்சளுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இந்த மஞ்சள் பார்த்தோன்னா போட்ட உடனே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் இந்த டிசால்வ் ஆகிறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் செட்டில் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் பார்த்திங்கன்னா தண்ணி இது இருக்கும்.